ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஸ்போர்ட்ஸ் பற்றின செய்திகளை உடனுக்குடனாக தெரிஞ்சுக்கொள்ள நம்ம தமிழ் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்தியா மற்றும் ஆஸ்திரேலிய அணிகளுக்கு இடையான இரண்டாம் டி20 பார்த்திங்க அப்படின்னா பெங்களூர் ஸ்டேடியத்தில் வந்து நடந்துச்சு. இதில் ஆஸ்திரேலிய அணி முதல்ல டாஸ் வின் பண்ணி ஃபீல்டிங்கை தேர்வு செஞ்சாங்க. இதை தொடர்ந்து இந்திய அணியின் ஓப்பனர்களாக கிளம்பியிருங்க யார் யார் அப்படின்னா சிகர் தவான் மற்றும் கேஎல் ராகுல். கடந்த போட்டியில் சிறப்பாக விளையாடாத ரோஹித் சர்மா நீக்கப்பட்டு அவருக்கு பதிலாக சிகர் தவானுக்கு வந்து வாய்ப்பு வழங்குச்சு. இதில் கடந்த போட்டியில் 50 ரன்கள் அடித்த கேஎல் ராகுல் இந்த போட்டியிலும் தொடர்ந்து அதிரடியை காட்டினார். இவர் 26 பால சந்தித்து 47 ரன்கள் அடித்தார். அதில் 4 சிக்ஸர் மற்றும் 3 பவுண்டரிகள்14 பால் 16 ரன்கள் எடுத்து ஆட்டமிழந்து வெளியேறிட்டார். அதன் பிறகு ஜோடி சேர்ந்த விராட் கோலி மற்றும் மகேந்திர சிங் தோனி இவங்க இரண்டு பேரும் ஆரம்பத்தில் நிதானம் காட்ட கடைசி கட்டத்தில் ஆஸ்திரேலியாவோட பந்த 4 ஓவர்களும் சிதறடித்தனர். இவங்க இரண்டு பேரும் பாத்தீங்க அப்படின்னா 5வது விக்கெட்டுக்கு 100 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைச்சு இந்திய அணிக்கு ஒரு வலுவான ரன்களை கடைசி கட்டத்தில் திரட்டி கொடுத்தாங்க. இதன் மூலமா இந்திய அணி பாத்தீங்க அப்படின்னா 23 முடிவுற்ற நில
மற்றும் 3 சிக்ஸர் அடிச்சிருந்தாரு. அதே போல விராட் கோலி பாத்தீங்க அப்படின்னா 38 பந்துகளை சந்திச்சு 72 ரன்கள் அடிச்சிருந்தாரு. அதுல 6 சிக்ஸர்கள் மற்றும் 2 பவுண்டரிகள் அடங்கும். இந்த போட்டியில பாத்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி 3 சிக்ஸர்களும் விராட் கோலி 6 சிக்ஸர்கள் அடிச்சிருந்தாங்க. இதன் மூலமா அவங்க சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டியில பாத்தீங்க அப்படின்னா மகேந்திர சிங் தோனி 52 சிக்ஸர்களும் விராட் கோலி 54 சிக்ஸர்களும் அடிச்சிருக்காங்க. அதே போல இந்த போட்டியில விராட் கோலி 2 பவுண்டரிகள் அடிச்சது மூலமா சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல அதிக பவுண்டரி அடிச்ச வீரர்கள் பட்டியல பாத்தீங்க அப்படின்னா இலங்கை வீரர் தில்சனோட சாதனை வந்து சமன் செஞ்சிருக்காரு. முதலிடத்துல விராட் கோலி மற்றும் தில்சன் இவங்க ரெண்டு பேருமே 223 பவுண்டரிகள் அடிச்சு முதலிடத்துல இருக்காங்க. அதே போல சர்வதேச டி ட்வெண்ட்டி போட்டிகள்ல அதிகமா 50 ரன்களுக்கு மேல அடிச்ச ஒரு பட்டியல பாத்தீங்க அப்படின்னா விராட் கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேருமே 20 முறை அடிச்சு முதலிடத்துல இருக்காங்க. இந்த போட்டி பாத்தீங்க அப்படின்னா பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் நடந்துச்சு. இந்த போட்டியில விராட் கோலி 6 சிக்ஸர்கள் அடிச்சதன் மூலமா பெங்களூர் சின்னசாமி ஸ்டேடியத்தில் அதிக சிக்ஸர்கள் டி ட்வெண்ட்டி போட்டியில அதிக சிக்ஸர் அடிச்சவர்கள் பட்டியல பாத்தீங்க அப்படின்னா இரண்டாம் இடத்தை பிடிச்சிருக்காரு. முதலிடத்துல வெஸ்ட் இண்டீஸ் அதிரடி ஆட்டக்காரரான கிறிஸ் கெயில் 150 சிக்ஸர்கள் அடிச்சு முதலிடத்துல இருக்காரு. இரண்டாம் இடத்துல விராட் கோலி 103 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காரு. மூன்றாம் இடத்துல பாத்தீங்க அப்படின்னா சவுத் ஆப்பிரிக்கா அணியின் வீரரான ஏபி டி வில்லியர்ஸ் 102 சிக்ஸர்கள் அடிச்சிருக்காரு. ஆட்ட நேர முடிவுல பாத்தீங்க அப்படின்னா இந்திய அணி 4 விக்கெட் இழப்பிற்கு 20 ஓவர் முடிவுல 190 ரன்களை குவிச்சிருக்காங்க. இதன் மூலம் ஆஸ்திரேலிய அணிக்கு 191 ரன்களை இலக்கா நிர்ணயிச்சிருக்காங்க. இதுல எந்த அணி ஜெயிக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம பொறுத்து இருந்து பார்ப்போம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நன்றி.